இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். வனிதாவோட அந்த வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் இன்னும் பேசப்பட வேண்டியது இருக்குது, நிறைய கேள்விகள் இன்னும் கேட்கப்பட வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் பேசாமல் கேட்காம வெறும் வீடியோவோட தம்ப்னெயிலை வச்சு வனிதாவோட அந்த வீடியோன்னு சொன்ன உடனே இந்த வீடியோக்குள்ளே அத்தனை பேர்த்துக்கும் ஒரு டிசப்பாயிண்ட் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி எந்த வீடியோவும் இதில் இருக்க போகிறதில்ல. இங்கே நம்ம மூணு பேர்த்த கேள்வி கேட்க போகிறோம். ஒன்று, இந்த மாதிரி தப்பான விஷயங்களை தைரியமாக சொசைட்டியில் பேசுகிற வனிதா மாதிரியான ஆட்கள். ரெண்டாவது, வனிதா மாதிரியான ஆட்களை சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களை வந்து எஸ்கலேட் பண்ணி விடுற ரெண்டாவது வகையான ஆட்கள். மூணாவது, இதை ஒரு பொருளாக, இதை ஒரு பேசு பொருளாக வச்சு, இதை ஒரு கருது பொருளாக வச்சு, இதை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கிற சில்லற பயல்களை பற்றி இந்த மூணு பேர் தான் இங்கே நம்ம கேள்வி கேட்க போகிறோம். முதல்ல நம்ம கேள்வி கேட்க போகிறது இந்த மீடியா, சோஷியல் மீடியாஸ். முன்னெல்லாம் வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியான்னு சொன்னோன்னே டிவி சேனல்ஸ் வந்து நியூஸ் சேனல்ஸில் எல்லாருமே நம்ம திட்டுவோம், இவனுக்கு வந்து ஒரு நாள் உண்மையான விஷயத்தை சொல்கிறதே கிடையாது, இவ்வளோ கேவலமாக இருக்கானுங்க, இவனுக்கு நினச்சதை மட்டும்தான் பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறானுங்க. இப்போது அதெல்லாம் மாறி போச்சு, சோஷியல் மீடியா ஒன்று வந்துருச்சு, இன்றைக்கி எல்லா யங்ஸ்டர்ஸ் கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, இன்றைக்கி எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, அவங்களால இந்த சொசைட்டிக்கு நல்லது செய்ய முடியும். இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர்த்தோட மனநிலை இதுதான், நிறைய பேர்த்தோட எண்ணம் இதுதான். ஆனால் இங்கே இருக்கிற 90% இளைஞர்கள், 90% பேர் இருக்கிற வேலை அவன் யூடியூப்பில் இருக்கிறான் அப்படின்னா யூடியூப்பில் அவனோட ஏர்னிங்ஸும் அவனோட வியூஸும் மட்டும்தான் காரணமாக இருக்குது, அவனோட எண்ணமாக இருக்குது. இன்றைக்கி வனிதா இது நாட்டில் எவ்வளவோ பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிற நேரத்தில் சம்மந்தமே இல்லாத ஒருத்தி இவெல்லாம் பெரிய ஆளாக இருக்கும். இன்றைக்கி சொசைட்டியில் இவளை பற்றி பேசினாவே அது தவறான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இடத்துல அவளை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. நீ 10 நாளாக இந்த விஷயத்த பேசணுமா வேண்டாமான்னு நான் யோசித்து, இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை, ஒரு கேவலமான ஆளை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவையா, ஒரு வீடியோ தேவையான்னு நினச்சி நீ 10 நாளை தாண்டி பேசியே ஆகணும். இந்த மாதிரி தப்பான உதாரணங்களை வளர விட்டுட்டோம் அப்படின்னா இது பெரிய ஒரு விஷச்செடியாகவே மாறிடும். இவங்கெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி செஞ்சால் என்ன, யாரால என்ன செஞ்சிட முடியும் சொசைட்டியில் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளை மாதிரி நிறைய பேர் பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த சொன்ன இந்த யூடியூப்ஸில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி சொசைட்டி விஷயமாக எதையுமே பேசாமல் வெறும் கமர்ஷியல் பிளாட்ஃபார்மாக மட்டுமே இதை யூஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த சொசைட்டிக்குள்ளே உன்னோட குடும்பமும் இருக்கின்றது, நீ தயவு செஞ்சு மறந்துடாத. இந்த யூடியூபர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது நல்ல விஷயங்களை, நல்ல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறவங்களை பற்றி எனக்கு நான் பேசலை. இந்த தப்பான விஷயங்களை வெறும் கியூரியாசிட்டிக்காக ஏதாவது ஒரு தப்புநிலை போட்டு இல்லை ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை வந்து டெவலப் பண்ணி பேசுகிறேன். இந்த சல்லிப்பயலுங்க தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து போச்சு அப்படின்னா இந்த யூடியூபும் வந்துட்டு டிக்டாக் மாதிரி ஒரு கேவலமான பிளாட்ஃபார்மாக தான் மாறப்போகுதுன்றத எந்தவித சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது, வனிதா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் சொல்கிற விஷயம், அதாவது நான் சொன்ன ரெண்டாவது விஷயம், முதல்ல வந்துட்டு இவளுக்கு தேவையே இல்லாமல் இவளை எஸ்கலேட் பண்ணி விட்டுருக்கிற ஆளுங்க, ரெண்டாவது இவளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க. என்னென்னா 2 நாளைக்கு முன்னாடி வனிதாவோட ஒரு சின்ன ஆர்டிக்கிள் படித்தேன், அது என்னென்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராவர்சிக்கு அப்புறம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்துட்டு நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 6 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி என்னை வந்து பேச பேச தான் நான் நிறையா சம்பாதிச்சிட்ருக்கேன், இன்னும் பேசுங்க அப்படின்றவர். அப்படி பார்த்தா ஒரு தப்பான ஆள் தைரியமாக சொசைட்டிக்குள்ளே பொது வழியில் வந்து பேசுகிறான்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளோட வீடியோஸ் இந்த மாதிரி ஒரு கேவலமான அந்த கியூரியாசிட்டி எங்களுக்கு இங்கே எங்கேருந்து வந்துச்சு, இந்த சொசைட்டி ஏன் இவ்வளோ கேவலமாக போச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. இந்த சொசைட்டி, நான் சொசைட்டின்னு சொல்லும்போது அழுத்தி அழுத்தி திரும்ப சொல்கிறேன், உங்களோட பிள்ளைகளும் உங்களோட பேர பிள்ளைகளும் இதே சொசைட்டி தான் வாழ்ந்தாகணும். நீங்கள் தப்பான ஆட்களை என்கரேஜ் பண்ணீங்க, தப்பான ஆட்களை வந்துட்டு நீங்கள் இங்கே என்டர்டெயின் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களாம் ஒரு பெரிய தவறான எடுத்துக்காட்டு ஆவாங்க. அந்த எடுத்துக்காட்டு நாளைக்கு உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறு இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் வந்துட்டு இந்த வனிதா விஜயகுமார் நியூஸை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பேச வேண்டியது நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது, காசி மாதிரியான விஷயங்கள், சாத்தாங்குளம் மாதிரியான விஷயங்கள், ஒரு சின்ன 10 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ண விஷயங்கள், இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சொசைட்டியில் பேச வேண்டிய விஷயங்கள், நிறைய தீர்வு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இங்கே நிறையா இருக்குது. தயவு செஞ்சு அதை பற்றி பேசுங்க. நல்லது பேசுகிறவங்களுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லது பேசணும், நம்ம சொசைட்டிக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே, காசிப்ஸ் மட்டுமே, இந்த மாதிரி வந்துட்டு இல்லீகல் ரிலேஷன்ஸ் மட்டுமே உங்களுக்கு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த சொசைட்டி மொத்தமும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வாழவே தகுதி இல்லாத ஆட்டமாக இந்த சொசைட்டி மாறும், நிச்சயமாக நான் சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு இந்த தப்பான ஆட்களில் இங்கே வந்து என்டர்டெயின் பண்ணாதீங்க. தப்பான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுறத முதல்ல நிறுத்துங்க. இந்த வனிதா மாதிரி ஆட்கள், வனிதா மாதிரி பல பேர் இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு நீங்கள் என்டர்டெயின் பண்ணி கொண்டு வந்து தூக்கி நிறுத்துனீங்க அப்படின்னா இந்த டிக்டாக்ல வந்து சூர்யா மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இலக்கியா மாதிரி ஒருத்தி, அவள் இன்டர்வியூலாம் பார்த்தா அவ்வளோ கேவலம். ஆமாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் கேஷுவலாக சொல்கிறேன். இன்றைக்கி சொசைட்டி வேறு மாதிரியான இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தப்பான ஆட்கள், ஒரு சில தப்பான ஆட்கள் இதுதான் சரி அப்படின்ற மாதிரி அழுத்தி பேசுகிறாங்க. சொசைட்டியில் எங்களால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தயவு செஞ்சு தப்பான ஆட்களுக்கு பின்னாடி நிற்காதீங்க, தக்கான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற ரெண்டாவது விஷயம். மூணாவதாக நான் கேட்க வேண்டிய விஷயம், இந்த உண்மையிலேயே வந்துட்டு இந்த சிங்கப்பெண்ணு சொல்லிட்டு தெரிகிற வனிதாவுக்கு என்ன, வனிதா உனோட ஃபேமிலி பர்சனல் அப்படின்னா நீ உன்னோட வச்சுக்கணும், உன்னோட ப்ரைவசிக்குள்ளே யாரும் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னா உன்னோட ப்ரைவசியாக உன் குடும்பத்தோட விஷயத்தை உனக்குள்ளே வச்சுக்கணும்.
உன்னோட தம்பி கூட பேச மாட்டேன், உன் அக்கா தங்கச்சி கூட பேச மாட்டேன், உன் அப்பங்கிட்ட நல்ல பேர் கிடையாது, இந்த சொசைட்டியில் நல்ல பேர் கிடையாது, உன் முன்னாடி புருஷங்கள்கிட்ட நல்ல பேர் கிடையாது, இந்த மாதிரி யார்கிட்டையுமே நல்ல பேர் இல்லாமல் தான் அகங்காரத்தோட தொடர்ந்து நீ வாழ்ந்து என்னத்தை பெரிய சாதிச்ச போகிற. இன்னொரு விஷயம், நீ அழுத்தி அழுத்தி சொன்ன ஒரு விஷயம், ஆமாம் இன்றைக்கி டிவோர்ஸ்லாம் வந்து சாதாரண விஷயம் ஆச்சு, நீ சொசைட்டியில் யாருங்க செய்யாமல் இருக்காங்க, நான் செய்கிறது எல்லாம் இங்கே பார், இந்த சொசைட்டின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசுகிறத, இது எதுவுமே ரைட்ஸ் உனக்கு கிடையாது. இன்றைக்கி எல்லோரும் மிடில் கிளாஸில் வந்துட்டு நிறையா இந்த மாதிரி நடக்குது. ஆமாம் நடக்குது, அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஒரு உருப்படாததும் இன்னொரு உருப்படாததும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கு, இது ரெண்டும் நாசமாக தான் போக போகுதுன்னு தெரியும், அது உண்மையிலே இயல்பாகவும் நடக்கும். அந்த மாதிரி தான் உனக்கும் நடக்க போகுது, இல்லை நடந்துக்க போகுது. ஒரு பச்சை குழந்தைய ரெண்டு குழந்தைய கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கூத்தடிக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுன்றது நீ யோசிச்சு பாரு. அதே மாதிரி யார் கேள்வி கேட்டாலும் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் நீ சொல்றதுக்கு, நீ யார்? ஒரு சாதாரண செலிபிரிட்டி முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. பப்ளிக்ன்றது எவ்வளோ பெரிய ஆயுதம், பப்ளிக்ன்றது எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது உங்களுக்கு தெரியாது. சாதாரண செலிபிரிட்டி, அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி நல்லா ஸ்கூல் படிக்கும் போது நீ எல்லாம் வந்து வீடியோ பண்ணி படம் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி பிக்பாஸில் வந்துட்டு சும்மா ஒரு சீசனுக்கு வந்துட்டு பிக்பாஸே ஒரு கேவலமானது, விஜய் டிவியே ஒரு செல்லித்தனமான வேலையை பண்ணிட்டு இருக்கான், அவனே நீ சில்லற பசங்க தான் சொல்லிட்டு இருக்கேன், அதுலேருந்து நீ ஃபேமஸ் ஆகிட்டுன்னு சொல்லி பிக் பாஸ் ஃபேமஸ் பண்ணித்தான்றதுக்கு பேசுகிற கூட பிறந்த அண்ணன் தம்பிகளிலேருந்து அக்காச்சிலேருந்து எல்லாருமே உன்னை அசிங்கமாக தான் பார்க்குறாங்க. ஈவன் போலீஸ்காரங்க கூட என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொம்பளையாவை இவரெல்லாம் பேச முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே பார், இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ எந்த இடத்துலையும் உன்னோட ரைட்ஸை கிளைம் பண்ண முடியாது, இந்த மாதிரி நான் வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. ஏன்னா பொது வேலைக்கு நீ வராமல் இருந்திருக்கணும், சொசைட்டிக்குள்ளே இந்த மாதிரி பப்ளிக்காக நீ வீடியோஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும். இந்த கேள்வி உனக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, என் லைஃப்பில் என்னோடய ப்ரைவேஸ்க்குள்ளே ஒரு உள்ள வரத்துக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு. பட் ஆனால் நீ இன்றைக்கி தெருவில் இறங்கி தான் எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுருக்கேன், லட்சுமிகாரன் ராமகிருஷ்ணன் மாதிரி, அதுக்கப்புறம் கஸ்தூரி மாதிரி, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் யார் ரவீந்திரா அவரை மாதிரி, இந்த மாதிரி பல பேர் கூட சண்டை போட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு துணிச்சல் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு இல்லை, ஆனால் உன்னையும் வச்சு செய்யறதுக்கு ஒருத்தி உள்ளே வந்திருக்கேன். இன்னைக்கு யூடியூப் ஃபுல்லாக வந்துட்டு சூர்யா தேவி அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணு உன்னை வச்சு செஞ்சிட்டு இருக்க, நான் உன்னோட பெரிய ஃபேனாக இருந்தேன், இவ்வளோ சில்லறத்தனமாக நீ நடந்துக்கிறதுனால உன்னை எதுக்குறது தான் என்னோட முதல் வரேன், அந்த பொண்ணு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். இதை விட கேவலமான விஷயம் நீ நடக்க நடக்காது, தயவு செஞ்சு உனக்கு இந்த குசும்பெல்லாம் குவிட் பண்ணிவிட்டு இந்த சொசைட்டியில் ஒரு தப்பான எக்ஸாம்பிளாக இருக்கிறத நிறுத்திக்கிட்டு உங்களோட பர்சனல் லைஃப்பை பர்சனலாக லீட் பண்ண பார்த்துக்கும். இதை விட்டுட்டு சொசைட்டிக்குள்ளே வந்துட்டு நான் பெரிய தைரியமான பொண்ணு, எது மேலே விமன் எம்பவர்மெண்ட்டு, எது விமன் ஃப்ரீடம், இல்லை வந்துட்டு இங்கே இங்கே தைரியமான பொண்ணு அப்படின்றது அடையாளம் என்ன, ஊரை சுற்றுறதா, இல்லை ஒருத்தங்க கேள்வி கேட்டால் திருப்பி அவங்கள்ட்ட மரியாதைலாம் பேசுகிறதா, இல்லை 4 தடவை கல்யாணம் பண்ணுறா, 5வது தடவை கல்யாணம் பண்ணுறதும் தப்பு கிடையாது, இங்கே டிவர்ஸ்லாம் சாதாரணம் சொல்கிறதா, இல்லை அடுத்தவங்க புருஷங்கிட்ட எந்த ஒரு லீகல் வந்துட்டு இதுவும் செப்பரேஷனும் இல்லாமல் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறதா, எல்லா சில்லறத்தனத்தையும் எல்லா சின்னப்புலத்தனத்தையும் பண்ணிவிட்டு நீ சொசைட்டியில் வந்துட்டு நான் தைரியமான ஆள் நீ சொல்கிற அப்படின்னா, உனக்கு கிட்டத்தட்ட 10 கிட்டத்தட்ட 5.5-6 லட்சம் சில்லற பயலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கானுங்க, அவனுங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவனுங்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் உன்னை வந்துட்டு பெரிய ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமாக ப்ரொஜெக்ட் பண்ண இடத்துல நீ திரும்பவும் வந்து உட்காந்தீங்கன்னா இங்கே நீ பெரிய தப்பான எக்ஸாம்பிள் ஆகிடுவே, உன்னை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ண சான்ஸ் இருக்குன்றதுனால தான் அழுத்தி அழுத்தி இந்த வீடியோவில் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சது காரணமே. ஆமாம், உன்னை அசிங்கப்படுத்துறது தான் இங்கே நிறைய பேர் உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறது காரணம், ஒன்னன் வனிதான்ற ஒரு பர்டிகுலர் கிடையாது, வனிதா மாதிரி திரும்ப இன்னொரு இது எக்ஸாம்பிள், வனிதா தைரியமாக பேசி வனிதாவுக்கு தைரியமாக வந்துட்டு இந்த சொசைட்டியில் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் போச்சுன்னா மறுபடியும் இன்னொரு தப்பால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற தைரியம் திரும்பவும் வரும். அது வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் என்னையும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் பண்ணுறேன். நிறைய பேர் உன்னை எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நடுவில் உன்ன மாதிரி ஒரு சில்லற விஷயத்தையும் உன்ன மாதிரி ஒரு தப்பான அளவு விஷயத்தையும் பேசுறது தேவையில்லாதுன்னு நினச்சாலும் இங்கே சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் களையப்பட வேண்டியிருக்கு, உன்ன மாதிரி விஷ செடிகளை அறுத்தெறிய வேண்டியது இருக்குது. அதை தான் இப்போ நாங்கள் செஞ்சுருக்கோம். நிறைய பேர் இனி பேசுவாங்க, தேவையில்லாத நீ வாயை விட்டேன்னு சொசைட்டியில் திரும்ப என்ன மாதிரி 100 பேர் உன்ட்டை எதிர்த்து பேச நிற்பாங்க. உன் வேலை நம்ம அதை மட்டும் பார்த்துக்கிட்டு சொசைட்டிக்கு தேவையில்லாத தப்பான லீட் பண்ணுறதை நிறுத்திட்டு உன் ஃபேமிலி லீட் பண்ண போகிறார், அவ்வளோதான் என்னோடய அட்வைஸ்.